விருச்சிகம். விருச்சிக ராசி நேர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். மார்ச் மாதத்தில் ராசியாதிபதி உச்சனாக இருக்கிறார், அதுடன் சுக்கிரனும் இருக்கிறார். சுக்கிரன் இரண்டு பாவத்துக்கு அதிபதி, ஒரு பாவம் வந்து செலவு. ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்கும், தைரியமாக இருங்க, எப்படியாவது ஒரு பணம் வந்து சேரும். சனி பகவான் நாளில் இருக்கார், சூரியன் உடன் இருக்கிறார், கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பார், ஆனாலும் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். பல பேர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, பல பேர் மீண்டும் உங்கள் கூட சேர்றதுக்கு மனசை விட்டு பேசுவாங்க. ஐயா நான் உங்ககிட்ட சேரட்டா, உங்கள் பார்ட்டியில் வரட்டா, அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த காலத்தில் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வரும். நாட்டில் வியாபாரம் செய்கிறீங்கன்னா பொருட்கள் நல்லா விற்று அதில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், கெட்ட நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் அல்லது ஏதாவது ஒரு நல்ல லாபமான ஒரு சீட், ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் அலைச்சல் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். எனக்கு தெரியும், நான் படைச்சிடுவேன், நீ சொல்லாத, நீ தூங்கு, அம்மாக்கிட்டலாம் சண்டை போடுவீங்க. ஏன்னா சூரியன் சரி, உடைய பாவம் சரியில்லை, அதனால் அம்மாக்கிட்ட சண்டை அதிகமாக இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் படிக்கிற பசங்களுடைய தாய், இவங்களுக்காக பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இவர்கள் தினமும் கணேஷ அதர்வ சீர்ஷ், யூடியூப்பில் போட்டால் வந்துடும், கணேஷ அதர்வ சீர்ஷ், அதை தினமும் கேட்கணும். படிக்கும் பொழுது கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி படிக்க வேண்டும். வேலைக்கு செல்றவர்கள், அரசியல்வாதிகள், வியாபாரிகள் எல்லோருக்கும் சொல்கிறேன், சனிக்கிழமை சனிக்கிழமை காக்காக்கு உளுந்து வடை அல்லது ஆஞ்சநேயரை 9 தடவை சுற்றிட்டு வாருங்கள். இந்த மாதிரி செய்தால் மார்ச் மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.